வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று மார்க்கெட் அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்குறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 5026 பக்கமாக ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 5060க்கு மேலே நல்லா ஸ்ட்ராங் ஆப்னா பை பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். கன்சர்வேட்டிவ்டேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம்னு நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது ரொம்ப சைடாகவே போயிட்டு இருந்த மார்க்கெட், இறுதியாக மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் 5100 அதால் தாண்ட முடியல. 5089 க்ளோஸ் ஆயிருக்கு. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட அதிகம். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் மறுபடியும் 5040, அதாவது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரியான ப்ரைஸ் ரியாக்ஷன் ஜோனில் ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் கஷ்டமான இடம் தான், பட் நம்ம இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ண நினச்சோமோ அதே திருப்பி ஃபாலோ பண்ணலாம். 5070க்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா பை பண்ணிவிட்டு 5040 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து மார்க்கெட் வந்து பார்த்தா 5100 தாண்ட ஸ்ட்ரகிள் ஆகுது. ஓரளவு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம விட்டுடலாம் மார்க்கெட்டை, கொஞ்சம் கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் யோசிப்போம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.